ஓம் ஸ்ரீ ே அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதிடமும் ஆன்மீகமும் நாம ஒவ்வொரு நாளும் ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை தெரிந்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய வீட்டில் இன்னைக்கு செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய அடிப்படை உண்டு அதாவது ஆடாக இருக்கலாம் அல்லது வந்து கோமாதாவாக இருக்கலாம் அல்லது வீட்டுல வளர்க்கக்கூடிய பைரவர் ரூபமாக இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளாக இருக்கலாம் அல்லது மீன் தொட்டியாக இருக்கலாம் அல்லது வீட்ல ஏதாவது நம்ம வளர்க்கக்கூடிய பறவைகளாக இருக்கலாம் நிறைய ஒவ்வொரு வீட்டிலையுமே செல்லப்பிராணிகள் நம்ம வளர்ப்போம் செல்லப்பிராணிகள் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு வகையில இருக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து அடிப்படையில் சொல்றேன் இப்போ நிறைய பேருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே நமக்கு சமைக்கையாக தரக்கூடிய ஒரு கருவியாகத்தான் நம்ம முன்னோர்கள் செல்லப்பிராணிகளை வைத்தார்கள் ஒரு வீட்டுல ஒரு ஆடு இறக்கின்றது ஒரு மாடு இறக்கின்றது திடீர்னு நல்லா இருந்த ஒரு நாய்க்குட்டி வந்து இறக்கிறது அல்லது காணாம போயிடுறது இது எல்லாமே நம்மளுடைய வீட்டுல ராகுவினுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்துற காரணியா இருக்குது அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுல வந்து ஜீவராசிகள் சிறப்பாக இருக்காது அப்படி என்ன தென்மேற்கு பாதிப்பு அப்படின்னா தென்மேற்கில் தலைவாயில் இருந்தாலோ தென்மேற்கில் வந்து பாத்தீங்கன்னா போர்வெல் இருந்தாலோ தென்மேற்கில் பூஜை அறை இருந்தாலோ அல்லது வந்து தென்மேற்கினுடைய மேற்கு தெற்கு சார்ந்த பகுதிகளில் வீதி இருந்து வீதி தாக்கம் அமைந்திருந்தாலோ அந்த வீட்டில் ராகுவினுடைய கதிர்வீச்சுகளை அது அதிகப்படுத்துகிறது என்று அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான வீடுக்குள் உள்ள தன்மையில் என்ன ஆகும்னா திடீர்னு விலங்குகள் இறக்கும் ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கோம்னா திடீர்னு மீன்கள் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திடீர்னு நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டிலேயே ஒரு இறப்பு ஏற்படுது திடீர்னு நல்லா இருக்கக்கூடிய மனிதர் இருக்கிறார் இது எல்லாத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய தென்மேற்கு திசை தொடர்பான பிரச்சனைகளே காரணமாக இருக்கிறது அதனால ஒரு வீட்டுல வந்து விலங்குகள் இறந்துக்கிறது ஏதோ ஒரு ஜீவராசி இறக்கிறது அப்படின்னா தயவு செய்து கவனிக்காமல் இருந்து விடாதீர்கள் அதில் அதிக கவனம் செலுத்துங்கள் ஏன் அப்படின்னா என்னுடைய அனுபவத்துல இந்த மாதிரியான விலங்குகள் இறக்கும் பட்சத்தில் அந்த வீட்டுல ராகுவுடைய கதிர்வீச்சு அதிகமாக அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப கோவிலுக்கு போகும்பொழுது திடீர்னு விபத்து ஏற்படுற அமைப்பு அது சாதாரணமாக வந்து தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த தொடர்பான பாதிப்பு உள்ள மனையில தான் அதிகமாக ஏற்படுது அதனால என்ன பொறுத்தளவில் முடிந்தவரை இந்த தென்மேற்கு பகுதி நான் சொன்ன அமைப்பில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை சரி செய்யுங்கள் அல்லது தென்மேற்கிலேயே வீதி அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டு மனை இருந்து வேறு ஒரு மனைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நான் அனுபவத்தில் அனுபவித்து சொல்றேன் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனித்தால் நன்றாகவே தெரியும் ஏன் அப்படின்னா இந்த தென்மேற்கு தொடர்பான பாதிப்பு உள்ளவர்களும் ராகு தொடர்பான பாதிப்பு உள்ளவர்கள் வீட்டில்தான் திடீர் என்று மாரடைப்பு நடக்கிறது ஒரு கேன்சரால வந்து ஒருத்தவங்க இறந்திருக்கிறாங்க அப்படின்னா அங்க ராகுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இறந்த பிராணிகள் வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் கொங்கு நாட்டில எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க ஐயா என்னுடைய வீட்டுல வந்து மாட்டுத் தொழுவத்துல அடிக்கடி மாடுகள் இருக்கிறது விலங்குகள் இறந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாங்க இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் ஒண்ணு நம்மளுடைய மனையில தொடர்பு அதாவது அருகாமையிலேயே வந்து இடுகாடு அமைந்திருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சமாதிகளுடைய நிலை அமைந்திருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாம வாழ்றது வந்து தோட்டமா இருக்கிறது ஒரு மனையா இருக்குன்னா வீட்டுல இறந்த விலங்குகளை நாம புதைத்திருக்கலாம் சோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் நம்ம ராகுவை வலுப்படுத்துவதாக இது அர்த்தம் அதனால வீட்டு மனைய முடிந்தவரை சுத்தமாக வைத்திருங்கள் வீட்டு மனையில வந்து இறந்த விலங்குகளை தயவு செய்து புதைக்காதீர்கள் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருடைய வீட்டுல சிறிய குழந்தைகள் கூட இறந்துடுறது சோ இது எல்லாமே தொடர்ந்து வர கர்மாவுடைய தொடர்பு அதையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டிலேயே புதைச்சிடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த வீட்டினுடைய மனையில் எலும்பினுடைய காரகம் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய மனை விருத்திகரமற்ற மாற்றமனையாக மாறுகிறது அதாவது ராகுவினுடைய வீரியம் அதிகமாகும் அப்போ நாம இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நம்ம மனையில தயவு செய்து பண்ணக்கூடாது ஒருவேளை நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம் இந்த மாதிரி எங்களுடைய வீட்டுல இறந்த விலங்குகளை புதைச்சிட்டோம் நாங்க என்ன பண்றது அப்படின்னா உடனடியாக அந்த மனையில இருக்கக்கூடிய எலும்புகள் நமக்கு புதைத்த இடம் நல்லா தெரியுது அப்படின்னா அந்த மனையில உள்ள எலும்புகளை உடனே அப்புறம் செய்தது ரொம்ப நல்லது இந்த தவறு நிறைய பேர் வந்து கொங்குநாடு வட்டாரத்துல நிறைய பேர் பண்ணிருக்காங்க நான் அனுபவத்தில் பார்த்துட்டு அதை எடுத்துடுறது ரொம்ப நல்லது எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும்னா சுத்தமான ஆற்றுமணலை கொண்டு வந்து நிரப்பி மண் புதிய மண் போட்டு அதை மூடிடுங்க அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுடைய வடகிழக்கு பகுதி தான் உயிராற்றல் பெருகக்கூடிய பகுதி என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வலம்புரி சங்கு பிரதிஷ்டை செய்யணும் வலம்புரி சங்கு பிரதிஷ்டை அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல வீட்டுடைய வடகிழக்கு பகுதியோ அல்லது வீட்டுடைய தலைவாசலோ அதற்கு முன்பாக நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு இரண்டுக்கு இரண்டு வந்து குழி கொள்ளுங்க வலம்புரி சங்கு ஒன்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வலம்புரி சங்கை நம்ம என்ன பண்ணணும்னா வடகிழக்கு பகுதியிலேயோ அல்லது வீட்டுடைய தலை

பெருகிறதுனா உயிராற்றல் பெறுகிறது எப்படி உயிராற்றல் பெறுகிறது ஏன்னா வலம்புரி சங்குக்கும் எங்க உயிராற்றல் உண்டு அந்த வலம்புரி சங்கினுடைய சுவாசம் அந்த மனையவே என்ன பண்ணுது புதுப்பிக்குது உயிர்ப்பிக்குது ஸோ அதனால வந்து எப்படி வந்து ஒரு மனிதனுடைய மனம் வந்து துன்பப்படும் பொழுது ஒரு பௌர்ணமி காலத்துல நம்ம வந்து ஒரு வழிபாடு செய்யும் பொழுது பௌர்ணமி காலத்துல கோவிலுக்கு போகும் பௌர்ணமி காலத்துல கிரிவலம் போகும் பொழுது அவர் மனம் புத்துணர்வு அடைகிறதோ அதே போல வீட்டினுடைய மனையினுடைய தன்மையை புத்துணர்வு அடைய செய்வது வீட்டில் செய்யக்கூடிய இந்த வலம்புரி சங்கு பிரதிஷ்டை இந்த வலம்புரி சங்கு பிரதிஷ்டையை பௌர்ணமியில ஆறுல இருந்து ஏழுக்குள்ள நீங்க பண்ணிடுறது நல்லது பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அருகாமையில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு போங்க அருகாமையில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா எலும்பிச்சம் பழம் மாலையை நீங்க என்ன பண்றீங்கன்னா சமர்ப்பணம் செய்யுங்க எலும்பிச்சம் பழ மாலை சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த கோவில் கண்டிப்பா எலுமிச்சம்பழத்தை பிரசாதமா தருவாங்க அந்த எலுமிச்சம் எலுமிச்சையை நாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தீர்த்தம் விட்டு அந்த எலுமிச்ச பழத்தை இரண்டாக அறுத்து அந்த சாரை புழிந்து விட்டு நாம் என்ன செய்யணும்னா அந்த தீர்த்தத்தை நம்மளுடைய வீடு மனை முழுவதும் தெளிக்கணும் இதை கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே செய்யணுமானா கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே தான் நம்ம செய்யணும் அது எட்டு மணியாக இருந்தாலும் சரி பத்து மணியாக இருந்தாலும் சரி இதை தெளித்துட்டு நான் இரவு வளமுறை சங்கு பிரதிஷ்டை பண்ணிட்டு இதை தெளித்து முடித்துட்டோம்னா அந்த இரவுக்குள்ள வீட்டில் உள்ள எந்த கெட்ட சக்தியும் நம்ம வராது வீடு மனை வந்து முழு முழுமையா சுத்தமாகற தன்மையை அது ஏற்படுத்திடுது ஸோ அடிப்படையில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று ஏன்னா இப்படிப்பட்ட தன்மைகள் உள்ள மனையில தான் அதிகப்படியாக என்ன பண்றாங்கன்னா மாந்திரீக பயம் ஏற்படுகிறது ஏன்னா எங்க வீட்டில் வந்து எனக்கு மாந்திரீக பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு யாரோ ஏதோ பண்ற மாதிரி எனக்கு சூழல்கள் தென்படுது அப்படின்னா உங்க வீட்டை நீங்க கவனிச்சு பாருங்க தென்மேற்குல நிச்சயமா நான் சொன்ன பிரச்சனையில ஒன்று இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான இறந்த விலங்குகள் தொடர்பான விஷயத்துல நீங்க தப்பு பண்ணியிருப்பீங்க உங்க வீட்டில் திடீர்னு வந்து ஒரு திருமணம் நடந்து பிரியுது ஒரு மாதம் கூட ஒரு பெண் வாழல ஒரு ஆண் வாழல அல்லது திடீர்னு ஒரு மரணம் வீட்டில் நடக்குதுன்னா அதற்கு இதுதான் அடிப்படையான காரணமாக அமைகிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை முடிந்தவரை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மனிதன் வந்து தசாபுத்தி ஜாதகங்களை பார்ப்பது வந்து ஒரு தவறான விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய வீட்டிலேயே நவகிரகத்திற்கான காரணிகளை நாம வலுப்படுத்தும் பொழுது ஒரு ராகு திசை நடந்து கெடுபலனாக இருந்து என்ன பலனை அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம அனுபவிக்கின்றோம் என்பதுதான் அடிப்படையான உண்மை அதனால இந்த தவறு நீங்க யாருமே செய்ய வேண்டாம் அப்படி இருந்தால் நான் சொன்ன பௌர்ணமி வழிபாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி மேலும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்